ஹலோ என்னடா பொண்ணு தூக்கிட்டியா கல்யாணத்தை நிப்பாட்டியா எங்கடா இருக்க மச்சான் நான் கார் ஸ்டார்ட் பண்ணி டாப் கியர் போட்டு ரெடியா வச்சிருக்கேன் நீ வந்தேனா பறந்தறலாம் என்ன சொல்ற ஒரு ஆணி புடுங்க வேணா நீ கார் அங்கே விட்டு மண்டபத்தை விட்டு வெளில வா டேய் என்னடா சொல்ற கார் அப்படியே விட்டு நான் வெளிய வந்து செகண்ட் ரைட்ல இருக்கற ஆணி வெயிட்க்கு வாடா டேய் இப்போ தான் ஒயின் ஷாப்ல ஹலோ ஹலோ ஜோ இவ ஏய் பார்த்தா வா 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 வாடா வாடா என்னடா சிட் டவுன் சிட் டவுன் அங்க கல்யாண தண்ணி பாட்ற பொண்ண தூரம் டயலாக்லாம் விட்டு இங்க உட்கார்ந்து சரக்கு மோந்து பாத்துட்டு இருக்க எது நான் மோந்து பாத்துட்டு இருக்கா இங்க பாரு டேய் மச்சான் குடிக்கிறடா ஆமா குடிக்கிறேன் டேய் குடிக்கிறடா ஏய் ஆமாடா குடிக்கிறேன்டா மச்சான் புள்ளையார் பால் குடிக்கிறார் சொன்னாங்க அத பாக்கும்போது ஆச்சரியப்படல ஆனா நீ குடிக்கிறத பாக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குடா டேய் மச்சி இன்னும் பத்து நிமிஷத்துல மீரா கல்யாணம் நிக்க போகுது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி விட்டு வந்திருக்கிறேன் நாம லவ் பண்ணும் போது ஐ லவ் யூ ஐ கிஸ் யூ ஐ மிஸ் யூன்னு ஆசை ஆசையா வாங்கி கொடுத்தே கிரீட்டிங் கார்டு அது டெய்லி நைட்டு நாலஞ்சு மணி நேரம் தூங்க விடாம பேசி மொக்க போட்டு டார்ச்சர் பண்ண பத்தியா அதுக்கான போன் பில் அப்புறம் பீச்சு பார்க்கு தியேட்டரு கோயில் நடு ரோடுன்னு எங்க போனாலும் வளைச்சு வளைச்சு பிசி சீரா மாதிரி போட்டோ எடுத்துக்கிட்டோம்ல அந்த போட்டோஸ் இங்க உங்ககிட்ட காட்டினதெல்லாம் அங்க போய் ஸ்டேஜ்ல காட்டினேன்னு வெயே இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது சத்தியமா சொல்றேன்டி இந்த கல்யாணம் நடக்காது நடக்க விடமாட்டேன் இந்நேரம் அவளுக்கு சும்மா பக்கு 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 பக்குன்னு இருக்க போகுது முதல்ல ரெண்டு பேரும் சரக்க போடுவோம் அப்புறம் மண்டபத்துக்கு போய் சும்மா கிழி 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 அதுக்கப்புறம் அவங்க அப்பா நம்ம ரெண்டு பேரையும் சும்மா கிழி 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 டேய் எப்ப பார்த்தாலும் ஏன்டா தொடரடிங்க வருங்க உனக்கு ஒண்ணா நான் இறங்கி செய்யல எனக்கு ஒண்ணா ஏன் இறங்க கூட மாட்டேங்கிற நீ எல்லாம் ஒரு நண்பனாடா சி டேய் என்ன பார்த்தடா சொல்ற தில்லுக்கு துட்டு நிக்கிறோம்டா நானே மண்டபத்துக்கு போறோம் சும்மா எல்லாரையும் அருகிறோம் நான் போய் உருட்டு கேட்ட சைக்கிள் சைக்கிள் எடுத்துட்டு வரேன் வாடா வாழ்த்திட்டு வரணும் அம்மா சொன்னா கேக்கணும் சரியா சரிம்மா அம்மா சொன்னா கேக்குறேன் போய் வாழ்த்துறேன் சரி வா 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 அச்சா எல்லாம் ரெடி சேஃப்டிக்கு ஒரு லோக்கல் கையும் கூட்டி வந்திருக்கிறேன் வா கிளம்பலாம் டேய் ஐயா நீங்க கிளம்புங்க ஐயா ஏ மச்சான் லோக்கல் கை கூட வேணாம் இங்க வா மச்சான் நான் பேசிக்கா ரொம்ப நல்லவன்டா நார்மலா இருக்கும் போது கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதோன்னு பயந்துதான் கெட்டவனா மாதிரியாவது கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு சரக்கு அடிச்சிட்டேன்டா ஆனா சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் தான் மச்சான் தெரிஞ்சது நான் ரொம்ப ரொம்ப நல்லவன்டா ஓ டேய் இப்போ அதுக்கு என்னன்ற அந்த மீரா நல்லா இருந்துட்டு போட்டேன்டா போய் நாலு வாரத்தை நல்லா வாழ்த்திட்டு வான்னு எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க எங்க அம்மா சொல்லி நான் எதுவுமே கேட்டதில்லை மச்சான் இது ஒரு விஷயமாவது கேட்டுக்கிறேன்னு வா வாடா சமங்கலம் சாந்தி சாந்தி சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் போய் பொக்கே வாங்கிட்டு வந்துடுறேன் டேய் கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொன்னேன் உடனே போய் உருட்டுக்கட்ட வாங்க போனேன் கல்யாணத்தை நிப்பாட்ட வேணான்னு சொன்னேன் உடனே போய் பொக்கே வாங்க போற நான் இழுத்தழுப்புக்கெல்லாம் வரியே யார்ரா நீ யாரு நண்பேண்டா லெஃப்ட் ரைட் வாலிப வயோதிக நண்பர்களே அன்பர்களே உங்க எல்லாருக்கும் வணக்கம் மச்சி சும்மா சும்மா மணிக்கிறாரா
டிசி சார், எதுக்கு நாட்டு கோழி முட்டையை நல்ல பாம்பு பாக்குற மாதிரி அப்படி பாக்குறீங்க? நாங்க நாலு வார்த்தை சொல்லிட்டு போயிடும், பிளீஸ் நீங்க அங்கேயே இருங்க. நெக்லஸை கடன் வாங்கி போட்டுன்னு வந்திருக்கோம் ஆன்ட்டிங்களே, 101 ரூபா மொய் எழுதலாமா 51 ரூபா மொய் எழுதலாமான்ற கன்ஃபியூஷன்ல இருக்கோம் அங்கிள்களே, சீட்டாட வந்தவங்களே, செருப்பு திருட வந்தவங்களே, உங்க எல்லாருக்கும் மணமக்களை வாழ்த்தி என் நண்பன் ஒரு குட்டி கதை சொல்ல போறான். அந்த கதையோட ஆழமான கருத்தை உள்வாங்கி நீங்க எல்லாரும் பயனடையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Eye of the tell of the love of the story of the marriage boy of the marriage girl only. Na ippo or kaadal kadha solla poradha inda alagana manavagalukku manavaganukku samarpikkiren. One of the boy of the butterfly. Or aambala pattaambuchi. One of the girl of the butterfly. Or pongala pattaambuchi. Two of the butterfly touching touching kissing kissing loving loving. Andha rendu pattaambuchon chambarthi pookulla poi sensorate pandralu ore gajagaja gujuguja. One of the day small test of the two of the butterfly. Endha karpaambuchi kannu pattucho therilla andha rendu pattaambuchon thangalukulle or test vechikicha. The first of the rose of the thane of the bee. Andha rojavil irundha yaar mudal தேர்ந்தெடுக்கிறார்களோட கால் தான் ஓஸ்தி என்று சொல்லிக் கொண்டதாம். மார்னிங் 4:30 AM அந்த பொம்பளை பட்டாம்பூச்சி முறவாசலோட செய்யாம விடிகள 4:30 ரோஜா முடி போய் நின்னு தேன் எடுக்கலாம்னு காத்துக்கிட்டு இருந்துச்சா. ரோஜாவும் மலர்ந்துச்சா. அந்த பொம்பளை பட்டாம்பூச்சி தூக்கி வாரி போட்டுச்சா. ஏன்னா அந்த ஆம்பளை பட்டாம்பூச்சி தன்னுடைய காதல் தான் ஒஸ்தின்றத காட்டுறதுக்காக அந்த ரோஜா மொட்டா இருக்கும் போதே உள்ள போய் மூச்சடிச்சு போச்சா. Yeah, because of the true love of the big emotion of the good figure of the concept of the big love. Yena the kadalingra unmayana magathumana punidamana parisuthamana unaru melongi nindradanal. Anda aambla pattambuchi settu poch. Adu vera yaar illa ya friend de. நண்பர்கள் மீது நம்பிக்கை இழந்தவர்கள், இது போன்ற லௌகிக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு சன்னியாசியாகி ஆன்மீகத்தின் ஆழத்தை அறிய என்னை நாடி வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர் பேட்டை உலகானந்தாவின் உளமார்ந்த ஆசீர்வாதங்கள். இதோ நான் கையில் வைத்திருக்கிறேனே, இது என்ன? ராயபுரமா? ஆமா. இதை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? கவுடமணி செந்தில் சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வர்றாரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. இந்த லௌகிக வாழ்க்கையில் இருந்து நட்பு, காதல், கரெக்டா சொல்றாரு, சமுதாயம், இந்த நான்கையும் ஒரு மனிதன் துறக்கும் போதுதான் அவனுக்கு ஆன்மீகம் என்னும் இந்த பழம் கிடைக்கும். என்ன சலசலப்பு! எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். அப்படியே மெய்மறந்து கடவுளின் ஓசையை கேளுங்கள். கடவுள் ஓசை இப்படியா இருக்கும்? சுவாமி, எனக்கு இஸ்கி இஸ்கென்று கேட்கிறது சுவாமி. இஸ்கி இஸ்கென்றா கேட்கிறது? எல்லோருக்கும் இஸ்கி இஸ்கென்றா கேட்கிறது? எனக்கும் இஸ்கி இஸ்கென்றுதான் கேட்கிறது. எங்கே, மறுபடியும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம். மறுபடியும் இஸ்கி இஸ்கின்னு தான் வருது. ஹாய். டேய் போடா. Oh,
பார்த்தா ஏன் இந்த காவி டிரஸ் காதல்ல தோத்தவன் காவி டிரஸ் போடாம நேவி டிரஸ்ஸா போடுவான் ஜாங்கிரி நம்ம காதல் தோக்கல ஜாங்கிரி நம்ம காதல இவர் ஜெயிக்க வச்சிட்டார் எஸ் மிஸ்டர் பார்சர்தி அன்னைக்கு கோயில்ல உங்களை பத்தி கேவலமா பேசி உங்க லவ் பிரியறதுக்கு நான் காரணமாயிட்டேன் என் மனசாட்சி ரொம்ப உறுத்துச்சு மிஸ்டர் பார்சர்தி நேரா சிஸ்டரை போய் பார்த்த சாரி கேட்ட சத்தியம் பண்ண ஆமா இவர் சொல்றது கரெக்ட் தான் இதுதான் இவர் உங்களை சந்திக்கிறது கடைசி முறை இனிமே உங்களை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் ஏன் எஸ்எம்எஸ் கூட பண்ண மாட்டேன்னு என் கிட்ட சத்தியம் பண்ணிட்டார் அதனால தான் நான் உங்களை மறுபடியும் பார்க்க வந்தேன் ஜாங்கிரி எஸ் நல்லா வரணும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா வரணும் பை மிஸ்டர் பார்சர்தி வர சிஸ்டர் பை பிரதர் எங்க வீட்ல நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க நான் அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல போறேன் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்ன சந்தோஷம் தானே ஐயோ சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கேன் ஏன் இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கீங்க நல்லா சிரிங்க ஜாங்கிரி நல்லா சிரிங்க சீடா இருடா ஐயோ குருஜி என்ன சீடா மீண்டும் லௌகீக வாழ்க்கை என்னும் குழியில் விழத்தான் போகிறாயா ஆமா குருஜி முதலில் அவள் உன்னை மெட்டி போட வைப்பாள் பின்னால் முட்டி போட வைப்பாள் அவ என்னை ஜெட்டி போட வச்சாலும் பரவாயில்ல குருஜி எனக்கு என் அடை வேணும் அதுவும் தேனடையா அப்படி என்றால் என் ஆன்மீக ஆராய்ச்சிக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்களை அனுப்பி வைக்க முடியுமா அப்புறம் அந்த சரவண பையன் கூட சேராதீங்க இனிமே அவன் கூட உங்களை சேர்த்து வச்சு பார்த்தேன் அப்புறம் இந்த ஜாங்கிரி உங்களுக்கு இல்ல நம்ம லவ் கட் ஆயிடும் அங்க மீட் பண்ணலாம் வாட் மிஸ்டர் சரவணன் கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம மறுபடியும் நான் பார்க்க வந்திருக்கீங்க டேய் ஃப்ராடு இந்த சரவணன் வால் ஜாங்கிரியோட உன சேர்த்து வச்சானே அந்த சரவணனை அவள் மீராவோட சேர்த்து வைக்கணும்னு தோணல உள்ளுக்குள்ள உருத்தல பொறம்போ டேய் அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்சர்தி நான் பைக்ல ஏறிட்டேன் நீங்க இன்னும் பைக்ல ஏறலையே மிஸ்டர் பார்சர்தி நான் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த சரவண பையன் கூட சுத்துறல்ல உங்க ஆள் மீரா கூட சேர்த்து வைக்கணும் சொல்லிட்டு எதுக்காக இங்க கூட்டு வந்தீங்க மிஸ்டர் சரவணன் என் ஆள் மீரா ஏரோஸ்டேஸ் ட்ரைனிங்காக நாளைக்கு முத முதல்ல சென்னை டு மும்பை காலைல 9:30 ஃபிளைட்ல மும்பைக்கு போறாங்க அதுக்கு முத முதல்ல ஃபிளைட்ல போறதுனால ஃப்ளைட் டயர்ல போய் எலுமிச்சு போன வைக்க சொல்றீங்களா இல்ல மொட்டை மாலை டாடா காட்ட சொல்றீங்களா அந்த அளவுக்கு எல்லாம் போவேன் மிஸ்டர் பார்சர்தி ரெண்டு பேருக்கு இங்க இருந்து மும்பை அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் சார்ஜஸ் 20,000 ரூபீஸ் ஆகுது ஆனா இந்த டிராவல்ஸ்ல மட்டும் தான் வெறும் 19,999 அதனால தான் உங்களை நான் இங்க கூட்டி வந்தேன் வேலைய பாத்துட்டு போங்க மிஸ்டர் சரவணன் உன் ஜாங்கிரி இப்படி ஆரம்பிச்சு நீ என்ன அசிங்கசியமா திட்டிட்டு கடைசியா உங்க மனசாட்சி அப்படி கேட்கலையா மிஸ்டர் பார்த்த சாரதினுவ அதானே 20,000 ரூபாய் எங்க போய் அவுக்குறது பார்சர்தி இந்த டிக்கெட் நீங்க எந்த ஒயின் ஷாப்லயுமே உங்க கம்பெனி பீர் கூலிங்கே கிடைக்க மாட்டுது இது விஷயமா நான் உங்க எம்டி கொஞ்சம் மீட் பண்ண முடியுமா வாட் நான்சென்ஸ் யூ கேன் கோ நவ யாருக்குமே பொறுப்பு இல்ல ரொம்ப தேங்க்ஸ்ங்க மீரா ஹா யுவர் பாய் ஃப்ரெண்ட் இது பார் நீ நினைக்கிற மாதிரி நமக்குள்ள எதுவும் கிடையாது இட்ஸ் ஆல் டன் தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணி என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாத அவனை எனக்கு பிடிக்கல என்ற காரணத்துக்காக நான் உனக்கு ஓகே சொல்வேன் நினைக்காத உன்னையும் எனக்கு பிடிக்கல ஓகே என்ன மீரா என்ன புரிஞ்சிக்கவே மாட்டியா Shut up! Don't you understand what I'm saying? Are you mad? Are you out of your senses? How many times should I say the same thing again and again? I don't love you, I don't like you, I hate you to the core! Ugh! இந்தா பேட்டரி சார்ஜ் பண்ணு
இன்னொரு ரவுண்ட் போறியா? கொஞ்சம் டைம் அவுட் மச்சான். என்ன வார்த்தை பேசிட்டு போறாடா? நான் இவ்வளவு தூரம் இறங்கி பேசினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட இவ இருக்க இல்லாம கேவலமா இங்கிலீஷ திட்டிட்டு போறா. உன்னாலாம் இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சு கொடி, வாழ்க்கையில நீ மறக்கவே மாட்டேன். Welcome to Kingfisher, sir. 20A, straight and right. Okay. Welcome to Kingfish. Welcome, sir. Namaste. Hey, yenda idiyappam ikku vandha maari vaasila nikira? Va ulla. Hey, eppo onnu solluvaangala, adu solla solra. Eppovume solradhu onnu pudiyala nda solluvaanga. Ema sollama. Adu illa machan. Adu. Adu. Welcome to. Adu solla solla. Welcome to Kingfisher, sir. டேய் மச்சான், சிரிச்சிட்டே சொல்ல சொல்றா. ஏமா, ரேஷன் கல்ல வேலை செய்யற மாதிரி மூஞ்சி உம்மு நச்சின்னு சொல்ற, சிரிச்சினே சொல்லுமா. Welcome to Kingfisher, sir. I appreciate you, my darling. You are so sexy. God bless you. இது ஆரம்பம்தான். டேய், யார் மேலடா? டேய், யார் மேல கை வைக்கிற? டேய், புறா கையற டேய். யார் புடிச்சடா? டேய், ஆண்டி கொத்தி குடு ஆண்டி. ஹே ஹே, சோ ப்ளீஸ் சோ. ஹே, தூ நான் ஸ்டாப். யார் மேல டீ டேய்? சோ ப்ளீஸ் ஸ்டாப். ரை. ஸ்டாப். ப்ளீஸ். சாரி. என்னாச்சு சார்? ஏன் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கறீங்க? என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க, நான் சால்வ் பண்றேன். இப்ப சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? வாழ்க்கையே ப்ராப்ளம் தாங்க. நான் நினைச்சது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியாதா, லவ் கூட செட் ஆகல. அட்லீஸ்ட் இந்த ஜன்னல் சீட்டாக வாங்கி கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்களாவது கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே ப்ளீஸ். டிஃபன் சாப்பிடுற ஒருத்தன், டிப்ஸ் வைக்கிற ஒருத்தனா, நான் கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுப்பேன், அவர் விண்டோ சீட்ல உட்காந்து வருவாரா? அதெல்லாம் விளையாது விளையாது. ஏங்க ரொம்ப ஓரா பேசுறான், இதெல்லாம் ஒத்து வராதுங்க. நான் ஃபுட் போர்டே அடிச்சுக்கிறேன். என்ன ஹலோ, என்ன ஃபுட் போர்ட்? என்னங்க நீங்க ஃப்ளைட்ல எல்லாம் ஃபுட் போர்ட் அடிக்கிறீங்க? அப்படி எல்லாம் பண்ண முடியாதுங்க ப்ளீஸ், கொஞ்சம் உட்காருங்க. என்னங்க நீங்க ஃபுட் போர்ட் அடிக்க விட மாட்டேங்கிறீங்க, விண்டோ சீட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எங்க போய் டிரைவர் சீட்ல உட்காருறது? டிரைவர் சீட்லயா? அப்ப உங்க சீட்ல உட்கார வச்சுங்க. ஐயோ, மேடம் லீவ் இட் லீவ் இட். ஆயிரம்தான் இருந்தாலும் நீங்க என் ஃப்ரெண்டோட எக்ஸ் லவர், சோ அதனால அவனே போய் அந்த விண்டோ சீட்ல உட்காந்து சொல்லுங்க போங்க. டேய், நீ என்ன பிச்சை போடுறியா? அப்படிலாம் ஒண்ணும் தேவையில்ல, சரிதான் போட. டேய், ஆணவத்துல ஆடாதரா, ராணுவத்துல அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம். டேய், தேவையே இல்லாம ஏன்டா பஞ்சு டயலாக் பேசுற? பஞ்சு பேசல, ப்ளீஸ் சார், உங்க ரெண்டு பேரையும் கெஞ்சி கேட்கிறேன், போய் உங்க சீட்ல உட்காருங்க ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சரி மச்சான், இப்ப நீ உட்காரு. எப்படி இருந்தாலும் சாப்பிடுறது நடுவில் கேண்டீன்ல நிப்பாட்டுவீங்கல்ல, அப்ப மாதிரி உட்காந்துக்கலாம். நாங்க கேண்டீன்ல எல்லாம் நிப்பாட்றது இல்ல சார். பாயிண்ட் டு பாயிண்டா? இல்ல சார், எல்லாமே இங்கே கிடைக்கும். என்னது, எல்லாமே இங்கே கிடைக்குமா? யா, உங்க ரெண்டு பேரையும் கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு போய் உங்க சீட்ல உட்காருங்க. மச்சான், பார்த்தாலே பாவமா இருக்கு. விண்டோ சீட் உனக்கு வேணா எனக்கு வேணா, ரெண்டு பேரும் இங்க உட்காந்துலாமா? ஓகே, சரி மச்சான், ப்ளீஸ் உட்காருங்க ப்ளீஸ். இட்ஸ் டைம் டு டேக் ஆஃப். கேன் யூ ப்ளீஸ் ஃபாஸ்டன் யுவர் பெல்ட்? பெல்ட்டா? நான் ஆல்ரெடி போட்டுருக்கேனே, இது பாருங்க மச்சான் போட்டுருக்கான். எனக்கு He is not a cleaner, he is not a driver. He is called a pilot. And you can't see him right now. Whatever it is, you can tell me. Fast, quick. Yeah, you know, I see what a nurse is going to do. You know, I'm going to go to the house. இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் ஃப்ரெண்டு பார்த்தாக்கு என் ஃபேமிலிக்கு என் நம்பியிருக்கிற பொண்ணுக்கு யாருங்க போல் சொல்லுவா? நீங்க சொல்லுவீங்களா? என்னங்க நீங்க எதோ பேசுறீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. அப்படியே ஏதாவது ஆச்சுன்னா நாங்க உங்களுக்கு பாராசூட் தருவோம். ஓகே சார். ஏங்க, உயிர் போற நேரத்துல தேங்காய் எண்ணெய் வச்சு நாங்க என்ன பண்றது? பாராசூட், பாராசூட் அதெல்லாம் தெரியாதுங்க. உங்களை நம்பி தானே ஏறி இருக்கோம், உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணாம். எங்க எல்லா உயிருக்கும் நீங்க தான் உத்தரவாதம்னு வெத்து பேப்பர்ல கைது போட்டு கொடுங்க, அது போதும். இல்ல இல்ல, அது எப்படி சார்? நான் ஏறி, நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. நீங்க பெல்ட் அவுத்து விடுங்க, டிரைவர் கிட்ட பேசுங்க. ஓகே சார், வெயிட், கம் டவுன் ப்ளீஸ், ஐ வில் கம் பேக். அது
மச்சான் சிஸ்டர் அப்படி பார்க்காதரா இவ என் சிஸ்டர்னா அப்ப மீரா அவளும் உன் சிஸ்டர் தான்டா டேய் எல்லா புண்ணில நீ சிஸ்டர் ஆகிறதுக்கு பேசாம ஒரு வெள்ளகவன் கொடுத்து என்ன ஃபாதர் ஆக்கிடுறா ஹலோ சார் ஐ அம் ஜெனிஃபர் சீனியர் ஏர் ஹோஸ்டஸ் சொல்லுங்க சார் எனி ப்ராப்ளம் கேன் ஐ ஹெல்ப் யூ ஹெல்ப்லாம் எதுவும் வேணாம் மேடம் நீ இப்படியே இங்கே நின்று சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் மேடம் டேய் மச்சான் புண்ணுங்க ஏறிச்சிடா இப்போ நான் என்ன புழுங்கல அரிசி நான் சொன்னேன் சி மேடம் இப்போ நாங்கள் எது நீங்கள் ஏதோ பேப்பரில் சைன் கேட்டிங்களா மீரா சொன்னாங்க பேப்பரில் சைனா யார் அந்த மீரா பொண்ணு சொன்னாலா எங்க அவ ஹலோ மீரா கம் ஹியர் ஹலோ இஸ் திஸ் தி வே யூ கால் மீ வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர்செல்ஃப் மீரா ரிலாக்ஸ் முதல்ல உங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க ஏன் பத்தி இவ்வளவு கத்திட்டு இருக்கீங்க இல்ல ஜெனிஃபர் அவங்க கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க மீரா இதானே உங்க ஃபர்ஸ்ட் டே ட்ரெய்னிங் எஸ் as a senior air hostess ஒரு சின்ன அட்வைஸ் பாசஞ்சர்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நீங்க நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு சாரி ஜெனிஃபர் இட்ஸ் ஓகே ஹேவ் எ ப்ளசன்ட் ஃப்ளைட் சார் ஹேவ் எ ப்ளசன்ட் ஃப்ளைட் மேடம் டேய் அவங்கள வேலை செய்ய விடுறா ஸோ பாஸ் 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 ஆளுக்கு ரெண்டு பெக்கு போடுவோமா டேய் பிக்கா இவ்வளோ செக்கிங்கும் மீறி ஜெட்டிக்குள்ள சரக வச்சுருந்தியா சூப்பர் மச்சான் அதான் எல்லாம் இங்கே கிடைக்கும்னு சொன்னாங்களே மச்சான் இங்கே ஃப்ரீயாக கொடுப்பாங்க இங்கே நான் வாங்கி தரேன் வெயிட் பண்ணு ஹலோ மேடம் ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் கம் கம் எஸ் சார் நவ வாட் கேன் ஐ டு ஃபார் யூ நாலு லார்ஜ் ஸ்காட்ச் விஸ்கிங்க ரெண்டு கிளாஸ் மிக்சிங்க்கு மச்சானுக்கு மட்டும் வாட்டர் கொண்டு வந்துருங்க இந்த சைட் டிஷ்ஷு சுண்டல் சிப்ஸு அப்பெல்லாம் கொண்ட கடலை கரெக்டாக ஒரு 22 நிமிஷம் கழிச்சு பெப்பர் தூக்கல ரெண்டு ஹாஃப் பாயில் ரெண்டு முட்டை தோசை முடிஞ்சா முருகல எங்க ஆர்டர் திருப்பி சொல்லுங்க பாப்பா வாட் அட என்னங்க நீங்க திரு திரு முழிக்கிறீங்க நான் மறுபடியும் ஆர்டர் சொல்றேன் ஒரு சிகரெட் அட்டை எடுத்து டக்கு நோட் பண்ணிக்கோங்க நாலு லார்ஜ் ஸ்காட்ச் சாரி சார் சோ சாரி அதெல்லாம் இங்க கிடைக்காது ட்ரிங்க்ஸ் ஒன்லி இன் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல தான் ஓ அப்ப நீங்க லோக்கலா டேய் மச்சான் இது வெறும் டவுன் பஸ் டா ஏங்க அப்ப அம்மன் கோயில் கிடைக்கால இல்ல அரண்மனைக்கு படமாவது போடுங்க பாத்துட்டு வருவோம்ல சார் உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா நான் கிளம்புறேன் அப்படிலாம் உங்களை எஸ்கேப் ஆகிட மாட்டேன் இங்க எல்லாமே கிடைக்கும் நீங்க தானே சொன்னீங்க என் ஃப்ரெண்டு துபாய்க்கு போகும்போது ஃபிளைட்ல ஃப்ரீயா சரக்கு அடிச்சுட்டு போயிருக்கான் என்ன காசு வாங்கிட்டு ஏமாத்துறீங்களா ஒன்னு சரக்கு கொடுங்க இல்ல நேரா வண்டியா போலீஸ் ஸ்டேஷன் அங்க வச்சு பேசிக்கலாம் I will be back sir அது என்ன வேலை செய்ய விடுறா மொர பொண்ணு மாதிரி கூப்பிட்டு லபுக்கு லபுக்கு கைய கவிக்கிற ஐயோ மீரா மீரா ஏன் மீரா இப்படி கோச்சுக்கிற சரவணன் எனக்கு வர கூவத்துக்கு ஒண்ணு எதுக்கு சரவணன் எல்லார முன்னாடியும் இப்படி கேவலமா சீப்பா பிஹேவ் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ற ஓகே மீரா நான் இப்படி கேவலமா சீப்பா பிஹேவ் பண்ணி டார்ச்சர் பண்றேன்ல உங்க அப்பா டிசி தானே என்னை பத்தி ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா 4-5 கேஸ் போட்டு 6 மாசம் உள்ள வச்சிருப்பாங்க நீயும் நிம்மதியா இருந்திருக்கலாம்ல பண்ணிருக்கலாம்ல ஏன் பண்ணல இந்த பண்ணு பண்ற ஏன் யோசிக்கிற உன்னால முடியாது மீரா ஏன்னா நீ என்ன சின்சியரா லவ் பண்ற ஆனா அது ஓபனா ஒத்துக்கிறதுக்கு உன் ஈகோ உன தடுக்குது அதான் உண்மை இல்ல சரவணன் எனக்கு ஈகோ எல்லாம் எதுவும் மீரா என்ன பார்த்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு செகண்ட் என்ன லவ் பண்ணனும் உனக்கு தோணல அப்படி உனக்கு தோணலன்னு சொல்லு மீரா சத்தியமா சொல்றேன் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் சொல்லு மீரா சொல்லு எனக்கு தோணுச்சு சரவணன் எனக்கு தோணுச்சு போதுமா எங்க அப்பா பார்த்த பையன் என்ன வேண்டான்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு போனப்போ அவனை கம்பேர் பண்ண நீ எவ்வளவோ மேல்னு தோணுச்சு உன் சட்டைய பிடிச்சு ஆரம்பத்துல இருந்து உன்னைக்கு பிடிக்கும் நானும் சொல்ல தோணுச்சு ஆனா அந்த சுச்சுவேஷன்ல என்னால ஓபனா அத சொல்ல முடியல போதுமா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு என்ன
நோ ப்ராப்ளம், இப்போ கூட ஒன்றும் இல்லை.